கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நல்வாழ்த்துக்கள். கடந்த நாட்களில் எனக்கு ஒரு காணொளி பகிரப்பட்டது. வேத வசனத்தின் அடிப்படையில் ஆராதனையில் விசில் அடிப்பது சரி என்று ஒருவர் பேசுவதைக் கண்டு மிரண்டு போனேன். அடடா, என்ன ஒரு வெளிப்பாடு என்று. இப்படிப்பட்ட நபர்களை நான் பார்க்கும்போது நமக்கு ஓசியா 7:8 சொல்லப்பட்டிருக்கிற வசனம் தான் நினைவுக்கு வருகிறது. எப்ராயும் திருப்பி போடாத அப்பம் என்று. திருப்பி போடாத அப்பம் என்கிற பதத்திற்கு ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை ஹாஃப் பேக் என்பதாகும். ஹாஃப் பேக் என்ற வார்த்தையின் தமிழ் பதம் தெரிந்தவர்கள் கீழே கருத்துக்களில் எங்களுக்கு பதிவிடலாம். நம்முடைய காணொளி எந்த ஒரு தனிநபரையும் சாடப்போவது இல்லை. நம்முடைய மோதல் அவருடைய கருத்தோடு மட்டுமே, அதுவும் வேதத்தின் அடிப்படையில் மட்டுமே. அவர் யார் என்பதை கூட நான் இங்கு குறிப்பிட விரும்பவில்லை. அவருடைய வாதத்திற்கு ஆதரவாக அவர் எடுத்துக்கொண்ட முதல் வசனம் சகரியா 10:8. நான் அவர்களை பார்த்து பயில் போட்டு அவர்களை கூட்டிக் கொள்ளுவேன். இரண்டாவது எடுத்துக்கொண்ட வசனம் ஏசையா 5:26. அவர் தூரத்தில் உள்ள ஜாதியாருக்கு ஒரு கொடியை ஏற்றி அவர்களை பூமியின் கடையாந்திரங்களிலிருந்து பயில் காட்டி அழைப்பார். பயில் என்கிற வார்த்தையின் அர்த்தத்தில் இருந்துதான் தொடங்குகிறது அவருடைய விளக்க உரை. அவர் அந்த விளக்க உரையை தொடங்கும் முன் மக்களிடம் வேடிக்கையான கேள்வி ஒன்றை கேட்கிறார். உங்களில் எத்தனை பேருக்கு செந்தமிழ் தெரியும்? முதலாவதாக, அது செந்தமிழ் அல்ல, செந்தமிழ். தமிழ் என்பதையே சரியாக உச்சரிக்க தெரியாதவர்கள் வேதத்துக்கு விளக்கப்படுத்த முயல்வது மிக வேதனையாக இருக்கிறது. சரி, பயில் என்கிற வார்த்தையை சற்று ஆராய்வோம். எப்போதுமே ஒரு வசனத்தின் அர்த்தத்தை தேடுவதற்கு முன் அது எந்த சூழ்நிலையில் சொல்லப்பட்டது என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆங்கிலத்தில் கான்டெக்ஸ்ட் என்று அழைப்பார்கள். வசனத்தின் சூழல் என்ன என்பது தெரிந்தால்தான் அதன் உண்மையான அர்த்தம் என்ன என்பதை நாம் விளங்கிக் கொள்ள இயலும். உதாரணத்திற்கு வாங்க வாங்க என்பதும் வாங்க வாங்க என்பதும் ஒன்று அல்ல. ஆனால் எழுத்தின் அடையில் இந்த இரண்டுமே ஒன்றுதான். இந்த வார்த்தையின் உண்மையான அர்த்தம் என்ன என்பதை தெரிந்து கொள்ள விரும்பினால் இந்த வார்த்தைக்கு முன் சொல்லப்பட்டுள்ள வார்த்தைகளையும் பின் சொல்லப்பட்டுள்ள வார்த்தைகளையும் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். இல்லையெனில் இப்படித்தான் எதையாவது உணர வேண்டியிருக்கும். சகரியா புத்தகத்தின் பின்னோட்டத்தை விளங்கிக் கொள்வோம். தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை பாபிலோனின் சிறையிருப்பில் இருந்து மீட்டுக் கொண்டு வந்திருக்கிறார். சோர்ந்து போயிருக்கிற அந்த ஜனங்களை உணர்வடைய செய்யும்படியாக சகரியா மூலமாய் பேசுகிறார். இந்த 10 முழுவதுமாய் நாம் வாசிக்கும் போது தேவன் தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்துவதை நாம் நன்றாக அறிந்து கொள்ள முடிகிறது. அப்படியே ஏசையா புத்தகத்தின் 5 சொல்லப்பட்டிருக்கிற வசனத்தின் பின்னோட்டத்தையும் சற்று ஆராய்வோம். இந்த வசனத்தின் பின்னணயமும் தேவனின் கோப வெளிப்பாட்டையே காட்டுகிறது. அந்த சகோதரருக்கு நாம் சொல்லிக்கொள்ள விரும்புவது, முழு அதிகாரத்தை வாசிக்கவில்லை என்றால் கூட பரவாயில்லை, குறைந்தபட்சம் குறிப்பிட்ட வசனத்திலிருந்து 2-3 வசனங்களாவது பின் சென்று படித்திருக்கலாம். வசனத்தின் சூழல், அதாவது கான்டெக்ஸ்ட், தேவனுடைய கோபம் என்பதை அறிந்து கொண்டோம். இதோடு பயில் என்ற வார்த்தையின் அர்த்தம் என்ன என்பதை சற்று ஆராய்வோம். பயில் என்ற வார்த்தைக்கு இருக்கிற பல்வேறு அர்த்தங்களில் இந்த அட்டவணையில் நாம் காண முடிகிறது. அதில் விசில் என்கிற வார்த்தை தெளிவாக நம் கண்களுக்கு புலப்படுகிறது. ஆனால் நமக்குள் எழும் ஒரு கேள்வி என்பது, கோபத்தை வெளிப்படுத்த யாராவது விசில் அடிப்பார்களா என்பதுதான். சரி, ஆங்கில வேதங்களை ஆராய்வோம் என்று ஆங்கில பதிப்புகளில் நான் தேடின போது 3 விதமான வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருப்பதை அறிய முடிந்தது. ஒன்று சிக்னல், அதாவது சைகை காட்டுவது, அதற்கும் கோபத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. 2 விசில், இதற்கும் சம்பந்தம் இருக்க வாய்ப்பில்லை. 3 ஹிஸ் என்கிற வார்த்தை. இந்த ஹிஸ் என்கிற பதம் தன் பெரும்பான்மையான ஆங்கில பதிப்புகளில் காண முடிகிறது. HIHS என்கிற ஹிஸ். இந்த வார்த்தையின் அர்த்தம் என்பது எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஆங்கர், அதாவது கோபத்தின் வெளிப்பாடாக எழுப்பக்கூடிய ஒரு சத்தம். நான் பேசிக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் ஆதாரங்களை நான் திரையில் காட்டுகிறேன். இந்த காணொளியை நிறுத்தி கூட அதனை நீங்கள் வாசிக்கலாம். நமக்கு கிடைத்த இந்த 3 அர்த்தங்களில் ஹிஸ் என்ற வார்த்தை நமக்கு சரியானதாக தோன்றுகிறது. ஆனால் இது சரியா என்பதை மேலும் உறுதிப்படுத்த நான் வேதத்தின் மூல மொழியில் இருந்து ஆராயப் போகிறேன். பயில் என்கிற வார்த்தைக்கு எபிரேயத்தில் என்ன வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று நான் தேடின போது திரையில் தெரியும் விளக்கத்தை நான் கண்டுகொண்டேன். இந்த வார்த்தையின் ஸ்ட்ராங் நம்பர் என்பது 8319. மூல மொழியில் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிற அந்த வார்த்தை ஷராக் என்பதே. இந்த வார்த்தை வேதத்தில் 12 பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒருவேளை நான் இதை சரியாக உச்சரிக்கவில்லை என்றால் வேத பண்டிதர்கள், எபிரேய பண்டிதர்கள் தயவு செய்து என்னை மன்னித்துக் கொள்ளவும், கோபித்துக் கொள்ள வேண்டாம். இந்த வார்த்தையின் நேரடியான அர்த்தம் என்ன என்பதை நாம் இதிலிருந்தே கண்டுகொள்ள முடியும். டு ஹிஸ் என்றே போடப்பட்டிருக்கிறது.
அதாவது சினத்தின் வெளிப்பாடாக எழுப்பக்கூடிய சத்தம் என்று தெளிவாக அறிந்து கொள்ள முடிகிறது. நான் இதை தெரிந்து கொள்ள மொத்தத்தில் 30 நிமிடங்கள் மாத்திரமே செலவழித்தேன். அநேக அபத்தங்களை அந்த காணொலியில் நாம் காண முடிந்தது. ஆண்டவரே விசிலடிக்கிறார், நாம் அடித்தா என்ன என்றெல்லாம். ஆண்டவர் செய்கிற எல்லாவற்றையும் நம்மால் செய்துவிட முடியுமா? ஆண்டவர் செய்கிற எல்லாவற்றையும் நாம் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. அவர் எதை செய்ய சொல்கிறாரோ அதை செய்தாலே போதும். ஒரு வாதத்திற்கு அதனை விசில் என்றே எடுத்துக்கொள்வோம். அந்த விசிலை வேலை ஸ்தலங்களில் அடிக்க முடியுமா? படிக்கிற பிள்ளைகள் தங்களுடைய வகுப்பறைகளில் இந்த விசிலை அடிக்க முடியுமா? தேவனுடைய சபை என்பது வகுப்பறையை காட்டிலும் வேலை செய்கிற ஸ்தலங்களை காட்டிலும் மேன்மையானது. பொது இடங்களில் விசில் அடிப்பதால் சமயங்களில் பப்ளிக் நியூசன்ஸ் ஆக கூட முடிய வாய்ப்பு இருக்கிறது. ஒரு பொழுதுபோக்கு சம்பந்தப்பட்ட இடங்களில் செய்யப்படுகிற ஒரு செயலை தேவனுடைய சபையில் ஒப்புமைப்படுத்துவதை கூட நம்மால் ஏற்றுக்கொள்ள முடிவதில்லை. ஒவ்வொரு செயலையும் நாம் செய்வதற்கு முன் செய்ய வேண்டிய ஒரே காரியம், இந்த செயல் நம்மை தேவரிடம் கிட்டி சேர்க்குமா என்று. இவர்களை போன்றோரை நாம் காணும்போது நம் நினைவுக்கு வரக்கூடிய ஒரே சொல், நான் தொடக்கத்தில் குறிப்பிட்டபடியே ஹாஃப் பேக்ட். அர்த்தம் தெரிந்தவர்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள். புரிதலும் தவறு, செய்கையிலும் தவறு என்று தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கிறது. ஆக சகோதரர் சொன்ன விசில் விளக்க உரைக்கு முடிவுரை எழுதி ஆகிவிட்டது என்றே நம்புகிறேன். தேவ பிள்ளைகளே, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஆமீன்.